வணக்கம், இது பருதி ஊடகத்தின் காலநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் கனடா பிரஜைகள் தங்கியிருந்த வீட்டிற்குள் புகுந்து வாள்வெட்டு தாக்குதல். சபையில் பெண் எம்பியை நோக்கி தகாத வார்த்தையை பிரயோகித்த கல்வி அமைச்சர். 2000 ரூபாய்க்கு தடை விதிக்கும் அபாயம் வெளியான காரணம். நான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியை ஏற்கவில்லை, செல்வம் அடைக்கலநாதன் தகவல். அரச ஊழியர்களுக்கு பேரடி, நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள். ஜாழ்ப்பாணத்தில் நிரந்தரமாக இழுத்து மூடப்படும் பாடசாலை. ரணிலுக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம், ஜேவிபி பகிரங்கம். தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ராணுவ சிப்பாய். காணி மாஃபியாக்களின் பெயரை வெளியிட்டுள்ள வியாழேந்திரன். ஜாழ்ராணி புகையிரத்துடன் மோதுண்டு முதியவர் பலி. ஜாலில் நூதன மோசடி, ஒரே நாளில் 30 சம்பவங்கள், மக்களே அவதானம். தேர்தல் தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜாழ்ப்பாணம் அனலைத்தீவில் தங்கியிருந்த கனடிய பிரஜைகளின் இல்லத்திற்குள் நுழைந்து பெரும் தொகை பணம் கொள்ளையிடப்பட்டதோடு கனடா பிரஜை மீது வாள்வெட்டு தாக்குதலும் இடம்பெற்றுள்ளது. கனடாவிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்னர் அனலைத்தீவிற்கு வந்து வீடு புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த குடும்பத்தவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் 12 மணியளவில் கதவை உடைத்து புகுந்த 4 பேர் அடங்கிய கும்பலை இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு $3000 மற்றும் கடவுச்சீடு உட்பட வெறுமதியான பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளார்கள். வாள்வெட்டு தாக்குதல் கீழக்கானவரின் வீட்டில் அயலிலே உள்ள பாடசாலையில் கற்பிக்கும் இரு ஆசிரியர்களும் கனடாவிலிருந்து வந்த 20 மனைவியும் தங்கியிருந்த சமயம் அதிகாலை 12 மணியளவில் முகங்களுக்கு கறுப்பு துணியால் மூடியவாறு 4 பேர் கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு நுழைந்த கும்பல் வீட்டில் தங்கியிருந்த ஆசிரியர்களை கட்டி வைத்துவிட்டு கனடா பிரஜையினை வாளால் வெட்டியதோடு கொண்டு செல்லப்பட இருந்த தயார் நிலையில் உள்ள பொதிகளையும் சேதப்படுத்தி கனடா பிரஜைகளின் உடைமைகளை செல்லடி போட்டு தேடியுள்ளார்கள். இதன்போது $2000 கனேடிய டாலர், $1000 அமெரிக்க டாலருடன் இலங்கை நாணயம் மற்றும் கடவுச்சீட்டுகளையும் எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது படுகாயமடைந்தவரை அதிகாலையில் படகு மூலம் ஊர்காவல்துறை கொண்டு வந்து அதிகாலை 2 மணியளவில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சுக்கு பிக்கு மாணவர்கள் உள்ளிட்டோர் பிரவேசித்த போது கைது செய்யப்பட்ட 2 ஆசிரியர்களையும் தாம் தலையிட்டு விடுவித்ததாக கல்வி அமைச்சர் சுதில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சுக்குள் பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழக மாணவர்கள் பிக்குகள் குழு ஒன்று அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பிலே மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரிக்கும் இடையிலே இடம்பெற்ற கடுமையான வாதத்தின் போது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன் நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி தகாத வார்த்தைகளையும் பிரயோகித்து அந்த வார்த்தை பிரயோகத்தையும் மேற்கொண்டுள்ளார். 2000 ரூபாய் நாணயத்தாளை நிதி அமைப்பிலிருந்து திரும்ப பெறுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இதுதொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு வரிகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் கருப்பு பண சந்தை செழித்து வருகிறது. 2000 ரூபாய் நாணயத்தாளை புழக்கத்திலிருந்து திரும்பி பெறுவது குறித்த அறிவிப்பு வெளியானுமானால் கருப்பு பணம் முழுவதுமாக அம்பலமாகும். ஊழலை ஒழிப்பதற்கு இந்த நடவடிக்கை அவசியமானது என்பதுடன் இது தொழிலாளர் வர்க்கத்தின் சுமையை குறைக்கும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தான் ஜான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியை ஏற்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவராக ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நியமித்திருந்தார். இதுவரையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதனிடம் கேட்டபோது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டதாக அறிந்தேன், ஆனாலும் நான் அதனை இதுவரை ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சம்பளமற்ற விடுமுறையில் போட்டியிடும் அரச ஊழியர்கள் தேர்தல் தாமதமாக 3 மாதங்களுக்கு பணியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சம்பளம் இல்லாத விடுமுறையில் சுமார் 7,100க்கும் அதிகமான அரச ஊழியர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள பின்னணியில் அரச ஊழியர்கள் தொடர்பிலே உடனடியான தீர்மானத்தை எடுக்குமாறு எதிர்க்கட்சி மற்றும் அமைச்சருமான பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் தொடர்பிலே நிச்சயமற்ற தன்மை காணப்படும் நிலையில் ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரான SP திசாநாயகர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பிரச்சனைக்கு பின்னர் தோற்றம் பெற்ற நிலையிலே அமைச்சருக்கு ஊடாக தீர்வு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இந்த பிரச்சனைக்கு அமைச்சரவை மட்டத்திலான தீர்மானத்தை விரிவாக எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நீர்பேலி இந்து தமிழ் கலவன் பாடசாலையில் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் இல்லாத காரணத்தால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இருப்பினும் இத்தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வடமாகாண கல்வி திணைக்களம் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலை நடாத்துவதற்கு இடையூறு விளைவித்தமைக்காக அதிபர் எதிர்காலத்து நீதிமன்றத்துக்கு செல்ல உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தேர்தல் தொடர்பான உத்தரவை பிறப்பிக்கும் முன்னரே தேர்தலை நடத்தப் போவதில்லை என அறிந்தமைக்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இது எதிராக இன்று மக்கள் படி ஒன்றும் அழைக்கப்படும். தேர்தலை ஒத்திவைப்பு தொடர்பிலே நீதிமன்ற மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் தீர்மானத்தை வழங்குவதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என அதிபர் தெரிவித்தமையும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். தேர்தலுக்கு பயந்துதான் அதிபர் இவ்வாறு கூறுகின்றார் எனவும் பண பிரச்சனை இல்லை என்பதும் அல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பனாங்கொட இராணுவ முகாமில் பணியாற்றும் இராணுவ சிப்பாய் ஒருவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவமானது நேற்று மாலை பனாங்கொட இராணுவ முகாமில் பீரங்கி அணி சிப்பாயின் விடுதி அருகே இடம்பெற்றுள்ளது. இதில் தற்கொலை செய்து கொண்டவர் மாத்தளை நாவல பிரதேசத்தைச் சேர்ந்த திருமணமாகாத 28 வயதுடைய இந்திகா சதுரங்க அத்தநாயக்க என்னும் சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருக்கு வழங்கப்பட்டிருந்த இராணுவ துப்பாக்கியை கொண்டு நாடியின் கீழாக வைத்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். துப்பாக்கியின் தோட்டா நாடி பிரதேசம் வழியாக ஊடுருவி மண்டையொட்டின் பாரிய காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு காயமடைந்த நிலையிலே சிப்பாய் பனாங்கொட இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பனாங்கொட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் 2021 தொடக்கம் அரச காணி அபகரித்தவர் என்பது அடிப்படையில் 70 பேருக்கு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கருத்து வெளியிடுகையில் இது குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். காணி அபகரிப்புக்கு எதிராக தொடர்பாக போராடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இதில் 70 பேரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பல இடங்களில் காணியை அபகரித்ததாகவும் அவர் கூறுகிறார். இதற்கு ஒரு அணியாக மோசமாக செயற்பட்டு வருகிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை மந்த கதியிலேயே இடம்பெறுகிறது. ஆனால் சாதாரண வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் 10 பேஜ் காணியை பிடித்திருக்கின்ற போது அவர்களுக்கு நிரந்தர நடவடிக்கை வெகுமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வியாழேந்திரன் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி பரந்தன் புகையிரத நிலையத்திற்கு அருகிலே ஜால்ராணி புகையிரத்துடன் மோதுண்டு முதியவர் ஒருவர் பலியாகியுள்ளார். கிளிநொச்சியில் ஜால் நோக்கி சென்று கொண்டிருந்த புகையிரத்துடன் பரந்தரில் காலேகர் திட்டம் உமையாள்புரம் பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது ராமலிங்கம் ராஜேஸ்வரன் வயது 74 என்பவரே உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் உடல் ஆனிரவு புகையிரத நிலையத்தில் எடுத்து செல்லப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் தெளிப்பளை மெல்லாகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் முதியவர்களை இலக்கு வைத்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பண மோசடி சம்பவங்கள் ஒரே நாளில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது குறித்து எச்சரிக்கையாகவும் அவதானமாக இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. மேற்படி பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற நபர் ஒருவர் தான் அந்த பகுதியில் புதிதாக நியமிக்கப்பட்ட சமூக உத்தியோகத்திறன் அறிமுகப்படுத்தி பண மோசடி செய்துள்ளார். வீடுகளில் வசிக்கும் பிள்ளைகள் வேலைகளுக்கு சென்ற வழியில் வீடுகளில் முதியவர்கள் தனித்து இருக்கும் வழியில் பயன்படுத்தி வீடுகளுக்குள் சென்று இவ்வாறு ஏமாற்றி பணம் வாங்கியுள்ளார். சிலர் தொடர்பிலே வேலையில் பிள்ளைகள் கதைத்து பணம் வாங்க வேண்டும் என கூறிய போது வேலையில் உள்ள அயவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறி நழுவி சென்றுள்ளார். அதே சமயம் சில வீடுகளில் தம்மிடம் அவ்வளவு தொகை இல்லை என்றவிட உள்ளதை பதிவு செய்து கொள்ளுங்கள், மிகுதியை நான் நாளைக்கு தாருங்கள் என கூறி பணத்தை பெற்றுள்ளார். அது மாத்திரமின்றி சமுர்த்தி கொடுப்பனவு என விண்ணப்ப படிவம் உடனே வழங்கி அதனை பூரணப்படுத்தி அவர்களிடம் கையொப்பமும் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் மோசடி சம்பவங்கள் தொடர்பிலே அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் சமுர்த்தி கொடுப்பனவு பெற பணம் செலுத்த தேவையில்லை எனவும்
அவ்வாறேனும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் வீடுகளுக்கு வந்தால் இத்தரவிலே உடனடியாக போலீசாருக்கோ கிராம சேவகருக்கோ அறிவுறுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்த வேண்டிய கடமையாகும், ஆனால் பணம் இல்லாவிட்டால் தேர்தலை நடத்த முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலை நாம் தயார். இந்த அரசாங்கத்திற்கு வெற்றி பெறுவது தொடர்பிலே உறுதிப்பாடு இல்லை. இருப்பினும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் கட்சியின் நிலைமையும் மக்களின் எண்ணத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என மகிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார்.